Hi friends, welcome to our channel Cinema Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தாங்க பார்க்க போறோம். என்னோட ரூட்டீன் வர்க்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அப்புறம் பசங்களா ஸ்கூல் விட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா அவுட்டிங் போற பிளானும் இருக்கு. வீட்லயும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால அதெல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் தான் நான் கிளம்ப போறேன். சரின்னு சொல்லிட்டு முத நாளே பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன தேவையோ அதை ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டு வந்து அவங்க லேட்டாக வாங்கிட்டு வந்ததுனால டைம் ஆகிடுச்சு. அதனால் நைட்டு நான் எதுவும் எடுத்து வைக்கல. புதினா கொத்தமல்லி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நைட் அதை மட்டும் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் மார்னிங் தான் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி ரெண்டு மரம் பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் எடுத்து வச்சுப்பேன். அந்தமாரி ஒவ்வொரு வெஜிடபிளாக பிரித்து தனித்தனியாக வச்சுருவேன். உருளைக்கிழங்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே, பூண்டுக்கு ஒரு ட்ரே, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. அதனால் இதை மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டால் நம்ம எடுத்து அடுக்கி வைக்கும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இட்லி மிளகா பொடி தான் ரொம்ப பிடிக்கும். சட்னி சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆப்ஷன் தான் அவனுக்கு. அதனால் வந்து பொடி வந்து காலியாகிடுச்சு. சரி, அதை நம்ம ஒன்று வறுத்து நுணுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் அந்தந்த ரேக்கில். இப்போ வந்து ஒரு கப் அளவு நான் உளுந்து சேர்த்துருக்கேன், அதை வறுத்து எடுத்துக்கிட்டேன். அரை கப் அளவு கடலைப்பருப்பு, அதையும் இந்தமாரி பொன்னிறமாக ரொம்ப கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தோலோடு உள்ள பூண்டு பல், அது ஒரு 10லேருந்து ஒரு 12 பல் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் ஊற்றி வறுத்து எடுத்து அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற பூண்டை நம்ம அந்த பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஃபேனில் ஆற வச்சு அந்த பிளேட்டில் இந்த பூண்டு பல்லையும் போட்டு ஆற வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் அளவு பெருங்காயம், அதையும் இந்தமாதிரி எண்ணெயில் வறுத்துக்கலாம். எண்ணெயில் வறுத்து அதையுமே ஆற வச்சுக்கலாம். 20லேருந்து 25 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்தோன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும், அந்த கலர் மாறிடும். வரமிளகாய் வறுபட்டதும் அந்த பிளேட்லேயே போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். மற்ற சாப்பாடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலையை எடுத்து பசங்க எல்லாம் ஒதுக்கி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம பொடியில் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு சாப்பிடும்போது தெரிஞ்சுக்காது, உடம்புக்கும் நல்லது. இப்போது இந்த பருப்பு எல்லாத்தையும் 10 நிமிஷம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பவுடராக இல்லாமல் லைட்டான கொரகொரப்போடு அரைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொடி பார்க்கவே சூப்பராக இருக்குது. பொடி அரைச்ச உடனே நம்ம பேக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அது வீணாகிடும். ஏன்னா அந்த ஹீட் அதில் இருக்கும். அந்த சூட்டோடே எடுத்து வச்சோன்னா ஒரு மாதிரி அதில் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு அதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இட்லி பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் ஒரு ட்ரே வச்சுருப்பேன், அதிலே நான் அடுக்கி வச்சுருவேன். அதேமாதிரி இஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணாகவே இருக்கும். நம்ம மண்ணோடே எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணால் வீணாகிடும். அதனால் இஞ்சி நல்லா இந்தமாதிரி மண் போக வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சோன்னா வீணாகாது. இந்தமாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படிலாம் டப்பர்வேர் பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி திக்கான பேப்பர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா அது 2 லேயர் 3 லேயரான அந்த பேப்பர் போட்டிருக்கேன். அது மேலே நம்ம இந்த இஞ்சி வாஷ் பண்ண இஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். கவரில் போட்டு வைக்கிறதோட இந்த மாதிரி அடியில் பேப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டோன்னா புதுசு மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதேமாரி ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் ஆகிட்டே இருக்கும். உள்ளே அந்த தண்ணி பூரா வடிஞ்சு வடிஞ்சு அந்த வெஜிடபிள்ஸ் மேலே ஊற்றும். இந்தமாரி அடியில் பேப்பர் போட்டு வைக்கும்போது அந்த ஈரத்தை இந்த பேப்பர் இழுத்துக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அதேமாதிரி வாஷ் பண்ணிவிட்டு காம்போடு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா சீக்கிரம் அழுகி போயிடும். ஏன்னா காம்பு வந்து பச்சை மிளகாயில் சீக்கிரம் அழுகி போயிடும். அதனால் நம்ம காம்பை பூரா கிள்ளிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது பச்சை மிளகா. அதனால் நான் எப்போதுமே பார்த்திங்கன்னா காம்பு கிள்ளிட்டு தான் பச்சை மிளகாயை எடுத்து வைப்பேன். இஞ்சி பச்சை மிளகாலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எடுத்து பாக்ஸில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ட்ரேயில் பூண்டு இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அந்த வேலை எல்லாமே முடிஞ்சுது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லோரும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டோம். எந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். இது அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா, சோளா பூரி,
அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், ஆலு பரோட்டா, பாவ் பாஜி இந்த மாதிரி எல்லாமே நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தாங்க. நான்வெஜ் ரெசிபி அங்கே கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தாங்க. அதனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு நல்ல வெஜிடேரியன் காம்போ ரெசிபி, டின்னர் ரெசிபி சாப்பிட்ணுன்னா தாராளமாக இங்கே வந்து சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சோளாபுரி, சன்னா மசாலா ஆர்டர் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி, பீஸா. பீஸா வந்து ஆர்டர் பண்ணது வந்து பாப்பா ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பீஸா ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரெண்டு பேருக்கும், அதனால் அவங்க அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து சோளாபுரி ஆர்டர் பண்ணேன். என்னோட டே இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சிலமா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிலமா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.